வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தினமும் சரியான அளவு தேங்காய் பாலை உட்கொண்டு வந்தால் வாய் மற்றும் குடல் புண்கள் குணமாகும் உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சர்வஜனமே வசமானாய உலகெங்கும் வாழும் யுகம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் சார் நம்ம என்னதான் வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுன்னு சொன்னாலும் கூட பொதுவாக ஒரு சொல் இருக்கு சார் அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்களே புதனுக்கு மட்டும் அவ்வளவு சிறப்பு ஏன் சார் ரொம்ப நல்ல கேள்விமா அதாவது வளமாய் விடியும் வியாழன் காலை பொழுது அப்ப அந்த பொன்கிற வார்த்தையே யாரை குறிக்கிறதுனா நவக்கிரகத்திலே குரு பகவானை குறிக்கிறது அந்த புதன் கிடைக்காதுன்னா புதன் கிரகத்தை குறிக்கிறது பகவானும் புதன் பகவானும் சம்பந்தப்பட்ட ஒரு பழமொழி அந்த பொண்ணு கேட்டிங்கன்னா பல குடும்பங்கள்ல நல்ல வசதி இருக்கும் காரு பணம் பங்களால் ரொம்ப வசதியா இருக்காங்க வருடம் வாழ்ந்தாரும் இல்லை வருடம் நல்ல காசு பணம் இருக்கு கல்வி அறிவு இல்லை அவங்களால எப்படி வந்து அந்த குடும்பத்தை அந்த பணத்தை கட்டி காப்பது என்று அவர்களுக்கு தெரியல புதன் தான் வித்யா காரகன் புதன் ஒரு சாமர்த்தியசாலி அவன் என்ன பண்ணுவானா நீங்க கட்டி வச்சிருக்கீங்க சேர்த்து வைத்த சொத்தை கட்டி காக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உங்களுக்கு தருகிறார் ஆக அந்த சாமர்த்தியத்தை புதன் தருவதனால் யாருக்கு புதன் வலுவாக இருக்கிறதோ அவர்கள் சாமர்த்தியசாலிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா நல்ல கல்வியை கற்கிறார்கள் நீங்க உங்க பையனுக்கு காசு பணம் கொடுக்குறீங்கம்மா நீங்க கட்டி கொடுக்குற சோறும் நீங்கள் கொடுக்குற காசு பணம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அவங்கள் தன்னுடைய கல்வியினால் அறிவினால் எவ்வளவு கற்றுக்கொள்கிறார்களோ அது அவர்களை உயர்த்தும் இல்லைங்களா நிறைய காசு பணம் இருக்கா பிள்ளைகளை நல்ல கோர்ஸ் படிக்க வைங்க அந்த சாமர்த்தியத்தை அந்த புதனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக் கொடுங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அதுதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது காசு பணம் கிடைக்கலாம் சாமர்த்தியம் கிடைக்காது அந்த புதனுடைய அனுக்கிரகத்தை பெறுவதுதான் உயர்ந்தது

அதில் என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஜாதகம் மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிறாருமா மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு ரிஷப ராசியில அவருடைய அமைப்பு இதில் வருகிறது அதாவது அவருக்கு இன்னும் திருவாதிரை எல்லாம் அவருக்கு தொடங்கலை இப்போ இந்த ஜாதகப்படி இவருக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு லக்ன ரீதியாக ஏழரை சனி நடக்கிறது அதை புரிஞ்சுக்கணும் ராசிக்கு மட்டும் பார்க்கக்கூடாது லக்னத்துக்கும் இவர் ஜாதகத்தில் பார்க்கணும் இவருக்கு வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் இந்த மகரத்திலேயே சனி பகவான் ஆதிக்கம் இப்போ இருக்கும்போது சனி பகவான் இந்த உடல் வலியை தருவார் சரிங்களா அதான் உடல் வலி சோர்வு சில நேரங்களில் மனச்சோர்வு இதெல்லாம் ஏற்பட்டு போகுது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள கோயில் உங்களுக்கு திருச்சியில் நிறைய கோயில்கள் நிறைந்த அற்புதமான ஊர் பார்த்தீங்களா வளமான ஊர் திருச்சி அங்கே நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் நல்லம்மை தீபத்தை சனிக்கிழமை சிவபெருமானுக்கு போட்டுக்கொண்டு வரணும் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நான் நவக்கிரகங்கள் பத்தி இப்ப சொல்லல இறைவனுக்கு சிவபெருமானுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர சொல்லுங்கள் அந்த உடல் வலியெல்லாம் அசதியெல்லாம் குறைந்து இவர் உடல் நலம் நன்றாக இருக்குமா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பல்லப்பாடி விஜயா பேசுறமா விஜயாமா சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க

நீங்க என்ன செய்யணும்னா போதுமான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மருத்துவ ஆலோசனையின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புத்திர பேர் அமையுமா நீங்க அவசியம் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்த்துக்கள்மா அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரை பேசுறீங்க வணக்கம்

அப்படி இருக்கக்கூடிய பலருக்கு அது ஒரு ப்ராப்ளம் வருது அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்திலே ஐந்தாவது ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துல ஒரு பாதிப்பு இருக்கும் ஒன்பதாவது ஸ்தானம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்பொழுதும் குழந்தை பாக்கியத்துல அவங்களுக்கு பிரச்சனை வருகிறது அப்ப இந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு அடிப்படை விஷயமா இது போக அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாகதோஷம் என்ன வேறு ஏதாவது சாபங்கள் இருக்கிறதா அதன் காரணமா புத்திர பாக்கியம் பாதிப்பான்னு பாக்கணும் இப்போ ஒரு அன்பர் குடும்பம் நேற்று என்னை சந்திக்கிறாங்க அவங்க சொல்றாங்க சார் நாங்கள் மருத்துவரெல்லாம் பார்த்துட்டோம் எங்க ரெண்டு பேருக்குமே வந்து எந்த குறையும் இல்லைன்னு சொல்றாங்க நீங்க ஃபிட் தான் சொல்றாங்க ஆனால் மருத்துவ ரீதியாக நாங்கள் சரின்னு சொன்னாலும் ஏன் குழந்த பிறக்கலை அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நீங்கள் ஃபிட்டா இருக்கீங்கன்னு வரைக்கும் தான் எங்களுக்கு சொல்றாங்க அப்போ உடல் எங்களுக்கு சரியா இருக்குன்னா ஏன் குழந்த பிறக்கல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்முடைய மருத்துவ உலகம் தலை சிறந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் விடைகான இயலம் அதுதான் நம்ம இயற்கை அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கிரகங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது அப்போ நம்முடைய ஜாதகத்திலே இந்த குரு பகவான் பாதிக்கப்பட்டிருந்தாலோ வேறு ஏதாவது சாபங்கள் இருந்தாலோ நான் சொன்ன ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அப்போ அந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு பாதிப்பு வந்து விடுகிறது சில நேரம் ஆணுடைய ஜாதகத்திலே ஒரு சுக்கரனுடைய பாதிப்பு இருக்கிறது அப்போ ஆண்மை சக்தி பாதிக்கப்படுவதனால் கூட அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஒரு பாதிப்பு வருகிறது இப்படி பல்வேறு காரணம் இருக்குமா ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா இதை மிக தெளிவாக அந்த ஜாதகத்தை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் இவர்கள் மருத்துவ ஆலோசனை பெற்றால் குழந்தை பாக்கியம் அமையுமா இல்லாவிட்டால் வேறு எதனும் முறை உண்டால் அதே மாதிரி அவர்கள் இப்படி இருக்கக்கூடிய செயற்கை கருத்தரிப்பு முறையிலே குழந்தை பாக்கியம் அமையுமா இல்லை தத்து எடுப்பதனால் இவர்களுடைய பிரச்சனை தீர்மா எல்லாமே ஜாதகத்தில் தெரியும் அந்த வழிமுறையை தெரிந்து அவர்கள் பரிகாரம் செய்து கொள்ளணும் பொதுவாக இவர்கள் குரு பகவானை வழிபட வேண்டும் குரு பகவானை வழிபட்டால் நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் அமையும் சார் குழந்தை அப்படிங்கிறது ஒரு வரம் இல்லைங்களா ஆனா வரமே சாபமானால் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஜாதகத்துல ஒரு குறை இருக்கு தோஷம் இருக்கு அப்படின்னாக்கா தாங்கிக்கவே முடியாது இல்லைங்களா இதற்கான தீர்வாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னாக்கா கோவில போயிட்டு நீங்க தத்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்களே சார் உண்மையா இது ஒரு அற்புதமான உண்மைமா இது என்ன ஒரு விஷயம்னா ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை வச்சுக்கோங்களேன் அப்போ குழந்தை பிறந்தால் நான் உனக்கு தத்து கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைத்துக் கொள்கிறார்கள் குழந்தை வாக்கி அமைகிறது அப்ப இறைவனுக்கு தத்து கொடுக்கிறார்கள் அது ஒன்று இன்னொரு புறத்தில் என்ன கேட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து உடல்நல தொந்தரவுகள் வரும்னு இருக்கு அப்படின்னாலும் அந்த குழந்தையை தத்து கொடுப்பாங்க அது ஜோதிடர்கள் சொல்லிடுவாங்க இந்த ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னு அது எப்படி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்திலே ஐந்தாம் பாவம் குழந்தை பாக்கியம் சொன்ன பாருங்களேன் அந்த ஐந்தாம் பாவத்துடைய நட்சத்திர அதிபதி எட்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறார் அந்த எட்டாம் பாவம்னா என்ன அதுதான் நமக்கு வரக்கூடிய கண்டங்கள் விபத்துக்கள் அதை குறிக்கக்கூடியது நம்மளுடைய ஆயுள் கண்டத்தை குறிக்கிறது இந்த குழந்தைக்கு ஒரு ஆயுள் கண்டம் உண்டு ஒரு பிரச்சனை உண்டு என்று ஜோதிடருக்கு தெரியுமானால் அவர் பரிந்துரைக்கிறார் நீங்க என்ன பண்ணுங்க ஐந்தாம் பாவ உப நட்சத்திராதிபதி எட்டாம் இடத்திற்கு இப்படி வழக்கம் சொல்ல முடியாது அதனால அவர் என்ன பண்றாரு உங்க குழந்தைக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்கு குழந்தையை தத்து கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா முருகன் சன்னதியில் தான் தத்து கொடுத்து எடுக்கக்கூடிய பழக்கம் உண்டு ஏன் அப்படின்னா முருகன்கிறவர் வந்து செவ்வாய் கிரகத்துடைய அதிபதி அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறாங்க ஜோதிடத்தில் அந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமான் இருக்கிறாரே அந்த செவ்வாய் கிரகத்துடைய அதிபதி என்பதனால் செவ்வாய் தான் உங்களுக்கு வரக்கூடிய விபத்துக்கள் கண்டங்களை குறிப்பதனால் அந்த செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியான முருகன் கோயிலிலே தத்து கொடுத்து அதை மீண்டும் பெறுவது என்பது நம்ம ஊர் பழக்கமா இருக்குமா அப்போ அந்த தத்து கொடுப்பதனால் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய இந்த கண்டங்கள் விலகும் அந்த குழந்தையை தத்து கொடுப்பதனால் என்பதனாலே தத்து கொடுக்க சொல்கிறார்கள்

இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இவருக்கு ஒரு டிரான்ஸ்பர் உண்டாகும் அப்படிங்கிற அமைப்பை சுட்டி காட்டுகிறது நல்ல முறையில் கிடைக்கும் சார் இருக்கு அடுத்த கட்ட முன்னேற்றங்களும் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு மன மனவேதனையிலேயே இருக்கீங்க ஒரு டென்ஷன்ல இருக்கீங்க அந்த சுமைகள் விலகி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட போகிறது என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க வணக்கம் நாராயணசாமி பேசுறேன் சொல்லுங்க ஐயா இன்னைக்கு யாருக்காவது கேட்க போறீங்க எனக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தேதி மற்றும் மாதம்

உங்க ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்பு கேட்டீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் வருவதிலே நிறைய தடைகள் தென்படுகிறது இதுல சரிங்களா அப்ப இந்த தடைகள் விலகணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு பக்கத்துல உங்களுக்கு எங்க பிள்ளையார் கோயில் இருக்கோ விநாயகருக்கு நீங்க கொஞ்சம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க சரிங்களா ஒரு இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமைகள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யணும் ஏன்னா செய்துதான் உங்களுக்கு இந்த சொத்துக்கள் வருவதில் வாய்ப்பு வரும் இல்லைன்னா தடையாவே காட்டுது

உங்களுடைய கணவருக்காக நீங்க கேட்டிருந்தீங்க அவருடைய ஜாதகத்துல லக்னத்துல ராகு அந்த அமைப்பு வந்து அவருக்கு வாழ்க்கையில ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்குமா நீங்க கடந்த காலங்கள்ல நிறைய இந்த இந்த ஆமா சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில உருவாகணும் சரி ஒரு பூமி யோகம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு தடை இருக்கு இப்படி தடைகள் தொடர்ச்சியாக வராமல் ஒரு நல்ல வேலை குடும்பத்தில் ஒரு வசதி இந்த பூமி தோஷம் இருக்கக்கூடியது விலகி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுறது இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மனை வழிபடணுமா செவ்வாய்க்கிழமைகளிலே வாராகியை வழிபடணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே உங்களுக்கு பக்கத்துல எங்க வாராகி அம்மன் இருக்கான்னு விசாரிங்க வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தொடர்ச்சியாக இதை செய்து வரணும் அதே மாதிரி தேய்பிரை பஞ்சமி என்று வாராகியை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்கள் குடும்பத்திலே இதுநாள் வரை இருக்கக்கூடிய எல்லா வகையான தொல்லைகளும் விலகுமா உங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையும் உங்கள் கணவருடைய வாழ்க்கை செழுமைப்படும் ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள் கேள்வா நன்றி சார் பொதுவா செய்பவர்களை பற்றி நிறைய பேசியிருக்கோம் யாருக்கு பிரச்சனை வருது சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்னா பொதுவா ஜாதகத்துல லக்னாதிபதி நீச்சமானவங்க பண்ணக்கூடாது அவர் ஜாதகத்துல சிம்மா லக்னம் லக்னாதிபதி சூரியன் துலாத்தில் நீச்சமா இருக்காரு சொந்த தொழில் செய்யக்கூடாது சரி இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ஸ்தானாதிபதி இருக்கார் பாருங்க அவர் நீச்சமா இருந்தாலும் இவங்க தொழில் செய்ய முடியாது பத்தாம் இடத்துல கேது தொடர்பு வந்தாலும் சொந்த தொழில் செய்வதில் பிரச்சனை வருது சனி சந்திரன் ஜாதகத்துல சஷ்டாசகமா இருந்தாலும் சொந்த தொழில் செய்வதில் பிரச்சனை வருதுமா ஆகவே இந்த சொந்த தொழில் செய்வதிலே அவரவர் ஜாதக அமைப்புல இந்த தடைகள் இருக்குமானால் அந்த சொந்த தொழில் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்